ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றோம். புதிதாக பிறந்திருக்கின்ற குழந்தையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் 5 தினங்கள் கூட ஆகவில்லை. எங்களுடைய கட்சியின் தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சரும் எங்களுக்கு இட்டிருக்கின்ற கட்டளை, தவறு எங்கு நடந்தாலும் அது கீழ்மட்டம் மேல்மட்டம் என்றில்லாமல், ஏன் அமைச்சரே கூட ஏதாவது ஒரு வகையில் தவறுக்கு உடந்தையாக இருந்தால் நிச்சயம் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். ரங்கநாதர் கோவில் ஜிஆர் நியமனத்திற்கு அறநிலைத்துறை வந்து விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்திருக்கு. இதை கடுமையாக பாஜகவினுடைய எச் ராஜா கண்டிச்சிருக்கிறாரு. கோயில்கள் வந்து இப்படியான நடவடிக்கைகள்லாம் அரசு மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமாலை கண்ணுக்கு காமாலை நோயுடையவருக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் போல், எதை எடுத்தாலும் குறை கூறியே பழக்கப்பட்டவர் அந்த நபர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சார், நாங்கள் பிறந்த 5 நாட்கள் தான் ஆகின்றது. முன்பே சொன்னேன், தவறுகள் எங்கு நடைபெற்றிருந்தாலும் அது எந்த மட்டத்தில் நடைபெற்றிருந்தாலும் உங்களுக்கு முதல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொன்னாவே நீங்கள் ஹாப்பி ஆகிடுங்க. இது கான்ஃபரன்ஸு. நன்றி நன்றி நன்றி. எங்கள் துறை செயலாளர் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கார். அதனால் எங்களுக்கு கவலை இல்லை, பயணத்தை நல்லா மேற்கொள்வோம். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய செயலாளர் மற்றும் ஆணையாளர்கள் மற்றும் அந்தந்த மாவட்டத்திலே தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற அதிகாரிகளுடைய கலந்தாய்வு கூட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றது. இன்றைக்கு வேகமாக பரவி வரும் கொரோனா 2வது அலையிலிருந்து மக்களை காப்பதற்கு தன்னுடைய முழு நேரத்தையும் செலவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றி வருகின்ற அரும்பணிகளில் ஒரு சிறு பங்களிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் தினந்தோறும் 36 மாவட்டங்களில் இருக்கின்ற தலைமை மருத்துவமனையிலே இருக்கின்ற நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளாக வந்து செல்பவர்கள் மற்றும் உள்நோயாளிகளாக இருப்பவர்களை பார்வையாளராக வந்து செல்பவர்களுக்கு முழு ஊரடங்கின் போது உணவுக்கு கூட சிரமப்படுகின்ற நிலையை அறிந்து தினந்தோறும் 100,000 உணவு பொட்டலங்களை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வழங்குவதென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 6 சித்தா மருத்துவமனைகளில் கபசுர குடிநீர் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்குண்டான மூலிகை பொருட்களை இலவசமாக வழங்குவதென்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய கோயில்களில் அந்த கோயில்களின் சார்பில் கபசுர குடிநீரும் முகக்கவசங்களும் அந்த கோயிலின் வாயில்களிலே வைத்து பொதுமக்களுக்கு வழங்குவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் உடனடியாக நாளையிலிருந்து அமலுக்கு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் துறையிலே தற்போது புனரமைப்பு பணிகள், புதிதாக திருப்பணிகள் நடைபெற வேண்டிய திருக்கோயில்கள், அதேபோல் கோயில் குளங்கள் புனரமைப்பு பணிகள், அதேபோல் நிலுவையிலே உள்ள திருக்கோயில் சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதேபோல் வாடகை நிலுவை, இது போன்ற பல்வேறு பொருட்கள் குறித்து இன்றைக்கு கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு செயலாளர் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அவர்களும் ஒரு புது தெம்போடு தெளிந்த நம்பிக்கையோடு தங்களுடைய பயணத்தை தொடர்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இதுவரையில் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக செயல்பட்டு இந்த 5 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற பொழுது அனைவருடைய புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற வகையிலே
இந்த இந்து சமய அறநிலையத்துறை பெயரில் மட்டுமல்ல செயல்பாட்டிலே ஜொலிக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய பயணத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். சத்குரு ஜக்கி வாசுதேவ், 12,000 கோயில்கள்ல ஒரு கால பூஜை கூட நடைபெறுறதில்லை, அதனால கோயில்களை விட்டு அரசு வெளியேற வேண்டும், இந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும், பக்தர்களிடம் கோயில்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது நடந்து வந்த 10 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகார பொறுப்பு யாரிடம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய பயணத்தை தற்போது 7ஆம் தேதி தான் துவக்கி இருக்கின்றோம். ஓராண்டு நிறைவுற்ற பிறகு இந்த கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு எழுப்புங்கள். அப்பொழுது எங்களுடைய பயணத்தை தொடங்கியதிலிருந்து இந்த ஓராண்டுகள் தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் நாங்கள் ஆற்றியிருக்கின்ற பணிகளை குறித்து எடுத்து கூறுகின்ற பொழுது இது போன்ற கேள்விகளை நீங்கள் எழுப்ப மறுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சொத்துக்களை வந்து அரசுடமையாக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளும் வந்து இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றோம். புதிதாக பிறந்திருக்கின்ற குழந்தையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் 5 தினங்கள் கூட ஆகவில்லை. எங்களுடைய கட்சியின் தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சரும் எங்களுக்கு இட்டு இருக்கின்ற கட்டளை, தவறு எங்கு நடந்தாலும் அது கீழ்மட்டம் மேல்மட்டம் என்றில்லாமல், ஏன் அமைச்சரே கூட ஏதாவது ஒரு வகையில் தவறுக்கு உடந்தையாக இருந்தால் நிச்சயம் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். யார் தவறு செய்திருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அன்னதான திட்டம் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. யாரெல்லாம் மருத்துவமனையில் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த நோயாளிகளை பார்க்கின்ற பார்வையாளர்களோ, அவர்களுக்கு இனம் மதம் என்று பிரிவு கிடையாது. அதேபோல் கொரோனா நோய் தொற்றும் இனத்தை மதத்தை பார்த்து வருவதில்லை, அனைவருக்கும் தான் பொதுவாக வருகின்றது. ஆகவே இதில் மதத்திற்கும் இனத்திற்கும் சம்பந்தமில்லை. மனிதாபிமானத்தோடு மக்களை காப்பாற்றுகின்ற தமிழக முதலமைச்சருடைய பெருமுயற்சிக்கு நாங்கள் ஒரு சிறு பாலமாக இருந்து உதவிகரம் நீட்டுகின்றோம். ஜிஆர் நியமனத்திற்கு அறநிலையத்துறை வந்து விண்ணப்பிக்க அழைப்பு கொடுத்துருக்குது. இதை கடுமையாக பாஜகவினுடைய எச் ராஜா கண்டிச்சிருக்கிறாரு. கோயில்கள் வந்து இப்படியான நடவடிக்கைகள்லாம் அரசு மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமாலை கண்ணுக்கு காமாலை நோயுடையவருக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் போல், எதை எடுத்தாலும் குறை கூறியே பழக்கப்பட்டவர் அந்த நபர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் தான் முதலிலே சொல்லும்போதே சொன்னேன், 7ஆம் தேதி தான் பதவியேற்றிருக்கின்றோம், இன்றைக்கு 5 நாட்கள் கூட ஆகவில்லை. இது குறித்து விசாரிப்போம். கடந்த காலங்களில் எந்த நடைமுறை இருந்தது என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த நடைமுறைக்குட்பட்டு சட்டத்திட்டங்களுக்குட்பட்டுத்தான் தமிழக அரசு செயல்படும் என்பதை கழகத் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சட்டத்திற்கு புறம்பாக எந்த நடவடிக்கையும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இருக்காது. திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே இந்த செய்தி வந்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது, இருந்திருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிடும் போதும் சொன்னேன். இன்றைக்கு பத்திரிகை வாயிலாக அதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் என்ன முறை பின்பற்றப்பட்டிருக்கின்றது என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு துறை செயலாளர் மற்றும் துறை ஆணையாளர் கலந்து பேசி முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் நடைபெறாது என்ற உறுதியை இங்கே வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக ஆட்சியில் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக சட்டம் கொண்டு வந்தப்பட்டது. இப்போ 200க்கும் மேற்பட்டவர்கள் பயிற்சி முடித்து இன்னும் அர்ச்சகராகாமல் இருக்கிறாங்க. அவங்கள எப்போ நியமனம் செய்வீங்க, பணி நியமனம்? நிச்சயம் துறையினுடைய முதல் ஆய்வுக் கூட்டமே இன்றுதான் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது நம் முன்னால் இருக்கின்ற களப்பணி என்னவென்றால், கொரோனாவிலே இருந்து இந்த மக்களை காப்பாற்றுவது, கொரோனா பாதிப்படைந்தவர்களுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சை அளிப்பது, இன்றைக்கு ஊரடங்கு பிறப்பித்திருப்பதால் மக்கள் படுகின்ற துயர்களுக்கு அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது, இதற்கு முதல் முன்னுரிமை அளித்திருக்கின்றோம். தேர்தல் வாக்குறுதியிலே
கூறப்பட்டிருக்கின்ற அனைத்து அம்சங்களையும் கலந்தாய்வு செய்து எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்றுகின்ற முயற்சியில் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நாலு கால் பாய்ச்சல் அல்ல எட்டு கால் பாய்ச்சலிலே அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது. தளபதி அவருடைய ஓயாத உழைப்பும் மதிநுட்பமும் அதற்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் போன்ற அமைச்சர்களுக்கு இருக்கின்றது. இப்போ கோயிலில் வந்து பூஜைகள் மாத்திரம்தான் நடக்குது, இன்னும் பக்தர்களுக்கே அனுமதி இல்லை, லாக்டவுனில் இருக்குது. அதான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடன் நம் முன்னால் இப்போது நின்று கொண்டிருப்பது இரண்டாம் அலை கொரோனா நோய் தொற்று மாத்திரம்தான். இது ஒரு முடிவுக்கு வந்தவுடன் நீங்கள் எழுப்புகின்ற கேள்விகள் அனைத்தும் ஆய்வுக் கூட்டத்திலே பரிசீலிக்கப்பட்டு உரிய முடிவுகள் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். கட்டுமான பணிகளை பொறுத்தளவில் இந்த ஊரடங்கு காலத்தில் கூட அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கூட ஆய்வுக் கூட்டத்திலே துறை செயலாளர்களும் மாணியாளர் அவர்களும் கும்பாபிஷேகத்திற்கு நடைபெறுகின்ற கட்டுமான பணிகளை விரைந்து முடிப்பதற்கும் ஒரு கால அளவை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கள ஆய்வை மேற்கொண்டு கால அளவை நிர்ணயம் செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். அதைத்தான் நான் முன்பு கூறுகின்ற போதே சொன்னேன், நாலு கால் பாய்ச்சல் அல்ல எட்டு கால் பாய்ச்சலே இந்த அரசு திட்டங்களை செயல்படுத்தும் என்று விரைவாக ஏற்கனவே புனரமைப்பு நடைபெறுகின்ற திருக்கோயில் பணிகளுடைய புனரமைப்பு பணிகள் வேகப்படுத்தப்படும். ஏற்கனவே 12 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருக்கின்ற கோயில்களை கணக்கெடுத்து அதற்கும் கும்பாபிஷேக பணிகளை விரைவில் தொடங்குவதற்கு அதற்குண்டான நிதியையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பெற்று உடனடியாக ஆரம்பிக்கப்படும். அதான் சொல்லுகிறேன், எங்களுக்கு முதலமைச்சர் மாத்திரமல்ல அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவர் கூட, அவர் இடுகின்ற அந்த கட்டளையை அரசு போடுகின்ற சட்டங்களை திட்டங்களை நிச்சயமாக யாரும் மீறவும் மாட்டார்கள். ஒரு முத்தாய்ப்பு போல் இந்த முறைதான் ஊரடங்கு அறிவித்தவுடன் வியாபாரிகளை அழைத்து தொழில் நிறுவனங்களை அழைத்து நேரடியாக கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கொரோனா நோய் தொற்று எவ்வளவு கொடுமையாக செல்கிறது என்பதை அவரிடம் எடுத்து கூறி இந்த ஊரடங்கிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று முதலமைச்சரே நேரடியாக அவர்களை அழைத்து பேசிய நிகழ்ச்சி காட்சி தற்பொழுதுதான் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த கோயில்களில் சிறப்பு சலுகையாக ஒரு சிலர்களை மாத்திரம் அனுப்புவது என்பது ஏதோ கற்பனையால் ஜோடிக்கப்படுகின்ற ஒன்றாக தான் நினைக்கின்றேன். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆதாரத்தோடு சொல்லுங்கள், உரிய நடவடிக்கை துறை செயலாளரும் ஆணையாளரும் நிச்சயம் மேற்கொள்வார்கள். சார், நாங்கள் பிறந்து 5 நாட்கள் தான் ஆகின்றது. முன்பே சொன்னேன், தவறுகள் எங்கு நடைபெற்றிருந்தாலும் அது எந்த மட்டத்தில் நடைபெற்றிருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுப்பார் என்பதை தெரிவித்திருக்கிறேன். நிச்சயம் அவர் எடுப்பார். இப்பொழுது கூட இந்த உணவளிக்கின்ற திட்டத்திற்கு நல்ல உள்ளம் கொண்டவர் ஒருவர் 9 லட்சம் ரூபாய் காசோலையாக இந்த திட்டத்திற்கு இப்பொழுது செயலாளரிடம் ஆணையாளரிடம் என்னிடமும் அளித்தார்கள். இந்த செய்தி பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் நீங்கள் பெரிய அளவு இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சென்றால் செல்வந்தர்கள் நிச்சயமாக உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் என்ற வார்த்தை இருக்கின்றது. அந்த வார்த்தைக்கு உயிர் சேர்க்கின்ற வகையில் செல்வந்தர்கள் இதற்கு உதவியாக இருந்தால் அதையும் முறையாக சட்டத்திற்குட்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை ஏற்றுக்கொள்ளும். கொரோனா காலங்களில் தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு கால பூஜை, உச்சிக்கால பூஜை இது தொடர்ந்து நடைபெறும். இதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆண்டவனுக்கு நடைபெறுகின்ற அனைத்து பூஜைகளும் முறையாக தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இன்றைக்கு துறையின் கூட்டத்திலே முழுமையாக இது குறித்து
ஆலோசித்திருக்கின்றோம். அடுத்தடுத்த கூட்டங்களில் நடவடிக்கைகளை பற்றி ஆலோசித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சார், மருத்துவர்கள் வந்து COVID-19 வந்து இறந்திருக்காங்க, அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்லப்படுகிறது, ஆனால் இது வரைக்கும் வரலன்னு சொல்லி புகார் சொல்லப்படுகிறது, அது அது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? நிச்சயம் அப்படி ஏதாவது இருந்தால் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உதாரணத்திற்கு இன்றைக்கு கூட ஒரு 8 வயது சிறுமி கும்முடிப்பூண்டி பகுதியிலே இருந்து தங்களுடைய பள்ளிகளில் போதிய வசதிகள் இல்லை என்று கடிதம் எழுதியிருந்தார். உடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை அனுப்பி அந்த பள்ளியில் ஆய்வு செய்து அந்த சிறுமியையும் சந்தித்து அதற்குண்டான சீரமைப்பு பணிகளுக்கு உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். குறைகள் எங்கிருந்தாலும் அது அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நிறைவு செய்கின்ற பணியிலே துரிதமாக இந்த அரசு செயல்படும். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் நிச்சயம் பதிலளிக்காமல் ஓடி ஒழிய மாட்டோம். ஏனென்றால் இது டிரான்ஸ்பரன்சியான ஒரு துறையாக தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். தவறுகளுக்கு எல்லளவும் இடம் தரமாட்டோம். நானும் சரி, எங்கள் துறையை சார்ந்த மூத்த ஐஏஎஸ் செயலாளரும் சரி, மற்ற துணை பொறுப்பிலே இருக்கின்ற அதிகாரிகளும் சரி, இந்த துறையில் தவறு நடக்காமல் பார்த்து கொள்வோம் என்ற உறுதியை தான் இன்றைய கூட்டத்தில் எடுத்திருக்கின்றோம். அதை நிச்சயமாக கடைபிடிப்போம். பத்திரிகையாளர் சந்திப்பில் போதும் என்ற அளவிற்கு நீங்கள் கேள்விகள் கேட்கின்ற வரையில் நாங்களும் நிறைவாக பதில் சொல்ல காத்திருக்கிறோம் என்றதை கூறி அனைவருக்கும் நன்றி. முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். தமிழக அரசிற்கு நற்பெயரை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒரு தூணாக இருங்கள். எங்களோடு கரம் சேருங்கள். நிறையை மாத்திரம் எங்களுக்கு சொல்லாதீர்கள். குறைகளை சுட்டி காட்டுங்கள். அந்த குறைகளை களைவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொன்னாவே நீங்கள் ஹாப்பி ஆகிடுங்க. நீங்கள் எதாவது டிரான்ஸ்பரன்சி. நன்றி நன்றி நன்றி. எங்கள் துறை செயலாளர் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கார். அதனால் எங்களுக்கு கவலை இல்லை, பயணத்தை நல்லா மேற்கொள்வோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.